ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு டாப் 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த உலகத்தில் நிறைய காசு பார்த்துருப்பீங்க, அதாவது கரன்சி பார்த்துருப்பீங்க. அதில் இந்த வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மணி எதுன்னு பார்த்தீங்கன்னா குவைத் டினார் தான். அங்கே இந்தியா மதிப்பெண்ணு சொல்லணும்னா குவைத் டினார் 1 ரூபா, இந்தியா காசுக்கு 267 ரூபா இப்போக்கி போகுது. என்ன காரணம் வந்து அங்கே எல்லாமே ராஜ பரம்பரைகள், அதனால் அவங்க கூட பிட்காயின்ஸ் செக் அது இதுகள் பார்க்கறதுனால அவங்களோட காசோட மதிப்பெண் குறைஞ்சிது, அதாவது அச்சடிக்கிற அளவு குறைஞ்சிது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு காசுக்குமே ப்ரைஸ் அதாவது வெளியூவாக கூட்டினாங்க. அப்படி தான் 1 ரூபா இந்தியா காசுக்கு 267 ரூபா வரும். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோவஸ்ட் கரன்சி. இது எந்த நாட்டுக்குரியதுன்னா ஈரான், இராலியன் ரியாலுன்னு சொல்லுவாங்க இந்த காசை. இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பு 1 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் தான், சேர்க்கவே இல்லாதப்பா. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டோட காசு எல்லாம் பெருமதி குறைவு. அவங்க தயாரிக்கிற காசு பார்த்தீங்கன்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் அப்படி தான் உண்டு. அதாவது நம்மளோட ஊரில் 1 ரூபா 10 ரூபா இருக்க மாதிரி அவங்களோட எல்லாமே அப்படி தான் இருக்குது. முதல் ரெஞ்சு ஒரு காலத்தில் 1935 தான் முதல் அது உருவாக்கின காசு. அந்த டைமில் இருந்துச்சு 1000, 1500, 2000. இப்போ காலப்போக்கத்தில் இப்போதைய காலப்போக்கத்தில் நடக்கிறதுலாம் 50,000, 1 லட்சம், 2000 சொல்கிற தாழ்த்தம். சரி வாங்க அடுத்ததை பார்ப்போம். அடுத்த இதை பற்றி பார்க்க போனால் வேர்ல்டே ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸ் தான், அதாவது பழமையான வெளிச்சக்கூடு, இந்த கரங்களை விளக்கம் தான். அது எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்க ஒரு இடத்துல இருக்குது. இதில் பேர்னு பார்த்தீங்கன்னா த டவர் ஆஃப் ஹெர்குலஸ். இது உயரத்தை பார்த்தீங்கன்னா 57 மீட்டர். இது வருஷத்துக்கு ஒரு 15,000 பேர்கிட்ட பார்வையார் வர்றாங்க. இது எப்போ கட்டினான்னு பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 1931. சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது உலகத்திலே மிக உயரமான லைட் ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 133 மீட்டர். இது பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜடுவா போர்ட் குவார்ட்டர். இது எப்போ ஆரம்பித்தான் பார்த்தீங்கன்னா 1990. இதுதான் உலகத்தில் இருக்க உயரமான லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க சவுதி அரேபியாவில் இருக்குது. சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். உலகத்திலே அதிகமாக பேசப்பட்ட ஓவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனாலிசா ஓவியம். இது யார் வரைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா லியானார்டோ டாவின்சி. இந்த மோனாலிசா ஓவியத்துக்கு இன்னொரு பேருக்கு லா ஜியோ ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. இது 16ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த ஒரு எண்ணெய் வண்ண ஓவியம்னு சொல்கிறாங்க, அதாவது ஒயில் பெயிண்டில் எழுது வரைஞ்ச ஓவியம்னு சொல்கிறாங்க. இது பாப்புலர் பலகையில் வரையப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலே மிக புகழ்பெற்ற ஓவியத்தில் இதுதான் முதலாவது இருக்குது. இது இப்போ எந்த நாட்டுக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசுக்கு தான் இந்த ஓவியம் சொந்தமாக இருக்குது. இந்த மோனாலிசா ஓவியத்தை பற்றி இதுமே வரும்போது ஒரு பெரிய வீடியோ போடுறேன். சரி அவ்வளோ நான் வீடியோ பார்த்துக்கன்று அடுத்து